ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுவாக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் பழஈக்களை வந்து எப்படி வீட்டிலேருந்து விரட்டலான்ற டிப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், பழங்கள்லாம் வந்து மேலே உட்காந்துட்ருக்கோம். இதை நம்ம பார்த்துருப்போம். இதை நம்ம விரட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லாட்டி பிளாஸ்டிக் டப்பாவோ எடுத்துக்கலாம். இது எதுவுமே இல்லைன்னா ஏதாச்சும் வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா, கூல்ட்ரிங்க் பாட்டில் இருந்துச்சுன்னா அதோட மேல் பாகத்தை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கால் டப்பா அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நிறைய நம்ம ஊற்ற வேண்டாம். இந்த பாட்டில்லையே கால் டப்பாக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் ஊற்றிருக்கேன். அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்க தந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆப்பிள் சீடர் வினிகர் இருந்தால் அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இருக்க ஸ்வீட்னஸ்க்காக எந்த ஒரு பூச்சியுமே கண்டிப்பாக அப்சர்வ் ஆகி வந்துடும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து இதோட 3 பீஸ் வந்து வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாழைப்பழம்தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, எந்த ஒரு பழமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி நல்லா இருக்க பழம் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, கெட்டு போன பழம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை பழமோ ஆரஞ்சு பழமோ ஆப்பிள் வாழைப்பழம் எந்த ஒரு பழமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பழத்தோட வாசனைக்கு எல்லா பூச்சியுமே கண்டிப்பாக வந்துடும். அடுத்து நம்ம இந்த பாட்டிலை ஒரு பிளாஸ்டிக் கவரால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய கவர் தான் இது. அதை நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலோட மேல் பகுதியில் வச்சுட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இது ஓப்பன் ஆகாத அளவுக்கு ரப்பர் பேண்டால் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. அடுத்து இந்த பூச்சிகள் உள்ளே போகிறதுக்காக இந்த கவர் மேலே சின்ன சின்ன ஓட்டைகளை நம்ம போட்டுடலாம். ஓட்டை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டரோ ஆணியோ இல்லாட்டி கத்திரிக்கோலோ பயன்படுத்தி நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி டெஸ்டரால் ஓட்டை போட்டுக்கிறேன். கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் போட வேண்டாம், பெருசாகவும் போட வேண்டாம். நம்ம இந்த கவர் போடாமல் கூட விட்டுடலாம். கவர் போடாமல் விட்டோன்னா பூச்சி உள்ளே போயிட்டு ஈஸியாக வெளியே வந்துடும். வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த கவர் போட்டிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே பூச்சி அதிகமாக இருக்கோ, பழையோ இல்லை சின்ன சின்ன பூச்சிகளோ எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். சிங்க் கீழியோ இல்லாட்டி டஸ்ட்பின்க்கு பக்கத்துலேயோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நைட்டில் வச்சுட்டு காலையில் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பூச்சி எல்லாமே இந்த டப்பாவில் தான் கண்டிப்பாக இருக்கும். சரி, நீங்கள் அடிக்கடி செய்து வந்தீங்கன்னா உங்கள் கிச்சனில் கொஞ்சம் கூட பூச்சிகள் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.